श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां योनिमच्युतपदाबुजयुग्मरुग्मव्यामोगतस्वितरान्सनायमेने अस्मद्गुरोर्भगवतो सदयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्दतङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वयपट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டாமனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கலதினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு. நேற்று 37வது பாசுரம் அனுபவித்தோம். அதாவது ஆழ்வார் வந்து எனக்கினி கதியன் சொல்லாய், எனக்கு வேற என்ன கதி, வேற என்ன வழி சொல்லு, என கட்டாட்சி என்ன, என்ன ஒரு பக்கம் ஒரு தடவை நோக்கு அப்படின்னு தம்மை மோட்ச புருஷார்த்தம் கொடுப்பதற்காக எனக்கு மோட்ச கைங்கரியம், கைங்கரிய எட்டர்னல் கைங்கரியம் அது வேணும். அது அது கிடைப்பதற்கு நீ என்னை கட்டாட்சிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு வருந்து நிற்கிறார். அதுக்கு அவரும் கட்டாட்சிக்கிறாராம் பெருமாளும். அப்படி கட்டாட்சித்த உடனே அவருக்கு தெளிந்து சரணாகதி என்ற உபாயத்தை நான் அனுஷ்டிக்காத போது அவன் கைங்கரிய ருச்சியை கொடுக்க மாட்டான். அதாவது நாம் நம்முடைய பாரத்தை அவன் திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெளிந்து எம்பெருமானை பார்த்து உன்னிடத்தில் பரநியாசம் செய்து, அதாவது சரணாகதி செய்து பிரபத்தி செய்து கைங்கரிய பரராய் கைங்கரிய ருச்சியில் கைங்கரியம் செய்து கொண்டு வேறு எந்த உபாயங்களிலும் வேறு எந்த வழிகளிலும் இழியாதவரை, அதாவது ஈடுபடாமல் இருப்பவரை நீ உகக்கிறாய் என்று நான் அறிந்து கொண்டேன் என்கிறார் இந்த 38வது பாசுரத்தில். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்ததக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. சூழ்புணல் அரங்கத்தானே, அதாவது தன்னை சூழும் காவிரி பிரவாகத்தை, காவிரி வெள்ளத்தை உடைய ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கும் ரங்கநாதனே, நீ மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து, மேம்பொருள் போகவிட்டுனா மேலுக்கு இருக்கும் புருஷார்த்தங்களை அதை தன்னை விட்டு போகும்படி செய்து வேறு வேறு புருஷார்த்தங்கள், தர்மம் அர்த்தம் காமம் அதையெல்லாம் தன்னை விட்டு போகும்படி செய்து தத்துவ நிலையை மெய்மையை மிக உணர்ந்து, தத்துவ நிலையை முழுவதும் உணர்ந்து முழுவதும் புரிந்து தெளிந்து அறிந்து ஆம் பரிசறிந்து கொண்டு, ஆம் பரிசு அப்படின்னா ஸ்வரூபத்திற்கு ஆகும் புருஷார்த்த பிரகாரத்தை, நம்ம ஆத்மஸ்வரூபத்திற்கு என்ன அல்டிமேட் அப்ஜெக்டிவ், அல்டிமேட் கோல், அதோட ஆக்சுவல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு அறிந்து கொண்டு கேட்டு இசைந்து ஸ்வீகரித்து அறிந்து கொண்டுனா பாகவதர்கள் ஆச்சாரியன் இந்த மாதிரி சத்சங்கத்தில் கேட்டு அதை இசைந்து அதை நம்ம அக்ரி பண்ணி அதுக்கும் பெருமாள் கிருபை, அதை ஸ்வீகரித்து அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உணர்ந்து அதான் அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்ததக்கி ஐந்து இந்திரியங்களையும் வெளியில் பட்டிமைத்து திரியாமல் வெளியில் போகாமல் உள்ளே செல்வித்து அதை அடக்கி காம்பர தலை சிறைத்து அடிப்பாகம் கூட காம்பர, அதாவது நம்ம
மொட்டை போட்டுண்டா அந்த குட்டி குட்டி முடி கூட கொஞ்சம் நீட்டின் இருக்கும், அதை கூட மழை மழை மழைன்னு அந்த அந்த நீட்டிக்காம அதை சிறைச்சிருவான் கம்ப்ளீட்டா. இவன் அடிபாகம் கூட வெளியில தெரியாதபடி அடிபாகமும் போகும்படி தலைமயிரை துளைத்து, அதாவது உபாயங்களை விட்டு வேறு எந்த ஒரு அடையாளம் கூட தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீர் எந்த வழியையும் பார்க்காமல் அதை உணராமல் அதை அதை ட்ரை பண்ணாமல் கம்ப்ளீட்டா அதை எடுத்துட்டு உன் கடைத்தலை இருந்து வாழும், உன் திருமாளிகையின் முதல் வாசலிலே நிலையாக நின்று வாழ்க்கையை பெற்றவன் அதுதான் கடைத்தலை இருந்து வாழும். உன்னுடைய வாட்டர் என்ட்ரன்ஸ்லயே நீ எங்க இருக்கியோ அந்த சந்நிதி வாசல்லையே நிலையாக நின்று வாழ்க்கையை பெற்றவனான சோம்பரை உகத்தி போலும் சுமையை தாங்க சோம்பினவர்களை, அதாவது சோம்பல் ஒரு ரொம்ப லேசியா இனிமே என்னால பாரத்தை சுமக்க முடியாது நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாரத்தை உனக்கிட்ட உன்னிடம் சமர்ப்பிக்கிறவர்களை நீ உகத்தி போலும் மோட்சம் பெற அனுகிரகித்து சந்தோஷப்படுகிறாய் போலும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தெரிவிப்பது பதவுரை. உத்தமூர் சுவாமி சொல்றார் இந்த பாசுரமானது மகாபாரதத்தில் சாரமான கீதைக்கு எப்படி சரண ஸ்லோகமோ அதுபோல இந்த பிரபந்தத்தில் இந்த பாசுரம் பிரதானம். முன்னும் பின்னும் உள்ள பாசுரங்கள், இதற்கு முன்னாடி இருக்கிற பாசுரமும் பாசுரங்களும் இதற்கு பின்னால் வரும் பாசுரங்களும் இதற்கு சேஷங்கள், இதற்கு அடிமை செய்வன. இது பரநியாசத்தையும் அதன் பலனையும் சொல்லுகிறது. இந்த பாசுரம் சரணாகதியையும் அதன் பலனையும் சொல்லுகிறது. திரு அஷ்டாட்சரம், அஷ்டாட்சர மந்திரம், துவயம் இவற்றினுடைய அர்த்தங்களை இது உட்கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். நம்மாழ்வாரின் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுபார் என்ற பாசுரம் துவயத்தின் பொருளான பிரபத்தியை அனுசந்திப்பது. ஆண்டாள் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட் செய்வோம் என்பது அதில் சரணாகதி பண்ண அப்புறம் அதற்குள்ள புருஷார்த்தத்தை அனுசந்திக்கிறார். உமக்கே ஆச்சரியம், உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் எங்களுடைய பலன் அப்படின்னு பலனை சொல்கிறார். இந்த ஆழ்வார் தொண்டரடிப்படி ஆழ்வார் துவயத்தின் இரு பொருளையும் அனுசந்திக்கிறார், அதாவது வழியையும் அனுசந்திக்கிறார் பலனையும் அனுசந்திக்கிறார். இந்த பாசுரத்தில் துவயம் உபாயத்தை முன்னே கூறி பலனை பின்னே வெளியிட்டது. துவய மந்திரத்தில் முதல்ல உபாயம் வழி, அதுக்கப்புறம் பலன், இது இரண்டும் தெரிவிக்கிறது துவய மந்திரத்தில். அது அனுஷ்டானத்திற்கு அது கரெக்ட். இங்கே எப்படின்னா இந்த பாசுரத்தில் பலன் முதல்ல உபாயம் பின்னால் சொல்லப்படுகிறது. இது வந்து புரிந்து கொள்வதற்காக, அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு வழியில் போகணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு வழியை சொல்றத விட அந்த இடத்துல போனால் உனக்கு என்ன போக்கியம் என்ன பலன் அப்படின்னு சொன்ன அப்புறம்தான் அந்த வழியில் போகிறதுக்கு ஒரு ஆசை வரும். அதனால் பலனை முதல்ல தெரிவிக்கிறார். பலனை முன்னம் தெளிந்து அதற்கு வழி என்ன என்று பிறகே அவன் ஆராய்வான். அதுதான் ஒவ்வொரு மனித இயல்பு அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அருளினதை இங்கு கொண்டு தெளிக அப்படின்ற சுவாமி. மேம்பொருள் அப்படின்னா மேம்பொருள் போகவிட்டு, மேம்பொருள்னா தேகத்தினுள் இருப்பது ஜீவன், அத அந்த ஜீவனுக்குள் இருப்பது பரமாத்மா அந்தரியாமி. இந்த உட்பொருளுக்கேற்ற ஒரு பலனை விட்டு இந்த பரமாத்மா அனுபவத்தை விட்டு பரமாத்மாவின் ருச்சியை அவன் போக்கியத்தை விட்டு வெளிவஸ்துக்களுக்கு ஏற்ற ஒரு ஐஸ்வர்யத்தையும் இல்லை ஜீவாத்ம சாட்சா்காரமான கைவல்யங்கள் இதெல்லாம் தான் மேம்பொருளாம். இந்த மேம்பொருளை விட்டு அப்படிங்கிறார், மேம்பொருள் போக விட்டு அதை வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றார். இதையே இன்னும் ஒரு மூன்று விதமாக உரை செய்துள்ளனர் கமெண்டேட்டர்ஸ். மேவிய பொருள் மேம்பொருள், மேலெழுந்த பொருள் மேம்பொருள், மேம்பாட்டை விளைவிக்கும் பொருள் மேம்பொருள், மூன்று வகையாக உரை செய்துள்ளனர். முதல்ல மேலெழுந்த பொருள், மேலெழுந்த பொருள் அப்படின்னா தத்துவ ஞானம் உள்ளவனிடம் நிலை நிற்காத பொருள்,
அதாவது ஒருத்தனுக்கு தத்துவ ஞானம் தெரிஞ்சிட்டு ஜீவாத்மானா என்ன, அச்சித்துனா என்ன, பரமாத்மா ஈஸ்வர தத்துவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா மீது எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அதனால் அதெல்லாம் மேம்பொருள், மேலெழுந்த பொருள், அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு உள் பொருள் தான் வேணும் அப்படின்னு மேலெழுந்த பொருளை போக விட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது மேவிய பொருள். மேவிய பொருள்னா ஜீவன் பற்றுதல் கொண்ட பொருள், ஜீவன் பற்றுதல் கொண்ட பொருள் அதுதான் மேவிய பொருள். ஜீவன் எதில் பற்றுதல்னா இந்த இந்த க்ஷேத்த இந்த அற்ப பலன்கள், அதில் ஐஸ்வர்யம் இல்லை வேறு விதமான ஐப்புலன்கள் ஆசைப்படுவது, இதெல்லாம் மேவிய பொருள், போக்கியத்தை அனுபவிக்கும் பொருள், இந்த இதர போக்கியத்தை, அது இரண்டாவது அர்த்தம். மேம்பாட்டை விளைவிக்கும் பொருள் அப்படின்னா மேம்பாட்டை விளைவிப்பதாவது, அதாவது இந்த மாதிரி ஒரு அல்ப பலனை பெற்றிருந்தும் ஏதோ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், ஒரு மில்லியன் டாலர் பேங்க்கில் இருக்குது, ஒரு காண்டோ இருக்குது, ஒரு கார் இருக்குது அப்படின்னோடனே தன்னை மகானாக அபிமானித்திருக்கும் பொருள் மேம்பாட்டை விளைவிக்கும் பொருள். அதாவது கொஞ்சம் ஏதோ இருந்தாலே தான் ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுண்டு அபிமானித்திருப்பது மேம்பாட்டை விளைவிக்கும் பொருள், அதையும் போகவிட்டு, ஸோ இந்த மூன்று பொருளையும் போகவிட்டு மிக உணர்ந்து, மிக அப்படிங்கிறதுனால ஜீவாத்ம ஸ்வரூபத்தை மட்டும் அறிவதில்லை, அந்த ஜீவாத்மாவிற்கு ஈஸ்வரன் ஒருவன் உள்ளான், அந்த ஜீவாத்மா அவனுக்கு அதாவது திருவும் அவனும் சேர்ந்து சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த ஈஸ்வரன், அவன்தான் எனக்கு எப்பவும் சேஷி சுவாமி, அவன்தான் வழி, அவன்தான் பலன் என்று அறிவது, அதை உணர்வது, அந்த பாவம் ஏற்படுது, சேஷசேஷி பாவம் ஏற்படுவது, இதுதான் மிக உணர்ந்து. உணர்ந்துன்னா ஜீவாத்மா தனி பரமாத்மா தனிங்கிறது உணர்றது, மிக உணர்ந்துங்கிறது இந்த பாவம் ஏற்படுவது. இந்த மாதிரி நம்ம சேஷசேஷி பாவம், உபாயமும் பிராப்தியமும் அவனே என்றிருக்கும் பாவம், சுவாமி அவன்தான் என்னும் பாவம், சுயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி விசிஷ்டனாக இருப்பது, இது அத்தனையும் தெரிவது மிக உணர்ந்து. அந்த அறிவு இல்லைன்னா அந்த உச்சித பலன், அந்த புருஷார்த்த நிஷ்டை நமக்கு உதியாது, வராது. அதாவது வந்துட்டு நினைச்சிருந்தோம்னா அது வந்து ஸ்டூபிடிட்டி. ஸோ இந்த மிக உணர்ந்த அப்புறம்தான் இந்த புருஷார்த்த நிஷ்டை வரும். அதுக்கப்புறம் ஐம்புலன் அகத்தடக்கி மேம்பொருள் போகவிட்டானால் அப்பவே ஐம்புலனும் அடங்கிடுத்து அதையே மறுபடியும் தனியாக சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் பகவத் கைங்கரியத்திற்கு இந்த ஐந்து இந்திரியங்களையும் உபயோகப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். அப்படி உபயோகிக்கும் போது அந்த இந்திரியங்கள் புசித்தல் அதாவது சாப்பிடுதல், கேட்டல், காணல், தொடுதல் இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது ரசம், கீதம், ரூபம் முதலான சுதந்திரமாய் அந்த ஜீவாத்மா அந்த போக்கியத்தில் ஈடுபடாமல் இருக்க செய்வது. இந்த கைங்கரிய ருச்சி, பெருமாளுக்காக அன்னத்தை படைக்கிறோம், பெருமாளுக்காக பிரசாதம், அந்தர்யாமி இன்னைக்கு நன்னா அம்சரிச்சிருக்கார், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு திருக்கண்ணமது அப்படின்னு சொல்றத அந்தர்யாமி நன்னா அனுபவிச்சிருக்கார், அந்த மாதிரிதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சுதந்திரமாய் ஈடுபடாமல் இருக்க செய்வது. அது மாத்திரம் இல்ல, பிரம்ம வித்துகளிடம் அபசாரப்படுவது போன்ற அபராதங்கள் ஒன்றும் இல்லாமல் இருப்பது, அதுதான் ஐம்புலன் அகத்தடக்கி. அதாவது எதிர இவன்னா பெரிய ஆள், இவன் நேர்த்தி தானே முளைச்சவன், நான் 10 வருஷமா வேதம் கத்துட்டு இருக்கேன், வேதாந்த கத்துருக்கேன், இவன் நேர்த்தி ஆரம்பிச்சான் காலக்ஷேபம், இவன்னா பெரிய அப்படின்னு ஒரு அகங்கார மமகாராதிகள் அற்றிருப்பது, இல்லாமல் இருப்பது, அதுதான் அகத்து என்ற இடத்தில் கருதப்பட வேண்டும். ஐம்புலன் அகத்தை அடக்கி உள்ளே அடக்கி. இவ்வளவு நிலை பக்தி யோக நிஷ்டருக்கு உண்டு, இது பக்தி யோக நிஷ்டருக்கு நிச்சயமா உண்டு. அப்போ பிரபன்னரையின் சிறப்பை கூறுவது என்ன, காம்பர காம்பர தலை சிறைத்து, ஞான யோகம் செய்யக்கூடாவிடில் கர்மயோகம் செய்யலாமே, அப்படி கர்மயோகம் செய்ய முடியலன்னா சாத்வீக தியாகத்துடன் கர்ம அனுஷ்டானம் செஞ்சாலே அதுவே கொஞ்சம் கொஞ்சமா கர்மயோகத்தை கொண்டு விடுமே, இப்படி ஏதாவது ஒரு வழியாக
பரம்பரையாக உபயோகப்படுத்தி உபாயத்தில் இறங்குவோம் அப்படின்ற எண்ணம் பிறவாதபடி இருத்தல். இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், ஒரு கர்மானுஷ்டானம் சாத்விக தியாகத்தோட பண்ணலாம், கர்மயோகம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஞான யோகம், ஜீவாத்ம சாட்சாத்காரம் பண்ணலாம், இதுலேருந்து மெச்சூர்டா கொஞ்சம் பக்தி யோகம் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ரிஸ்கி வெஞ்சர்ஸ் எடுக்காம பிறவாதபடி இருப்பது, இந்த உபாயத்தில் இறங்குவோம் என்ற எண்ணம் துளி கூட பிறவாதபடி என்றதாம். அதனால காம்பர தலை சிறைத்தை கொஞ்சம் கூட அந்த அடையாளம் கூட தெரியாம சிறைத்து எடுத்து கடைத்தலை, அதான் கடைத்தலைனா முதல் வாசல் கடைத்தலை, அந்த இடத்துல கடைத்தலை இருந்து வாழும் கடைத்தலைங்கிறதே. அதாவது சுவாமி எம்பெருமானார் சொல்றார் சரணாகதி, அந்த சரணாகதி கத்தியத்துல சொல்லும்போது சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியம் மோட்ச ஈஷ்டாமி மாசு சகான கீதையில என் ஒருவனையே சரணடை, நான் உன்னை, அதாவது வேற எந்த தர்மங்களும் உனக்கு வேண்டாம், அதாவது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த இடத்துல நீ சரணாகதி பண்ணையானா உனக்கு நீ பக்தி யோகம் பண்ணக்கூடிய அளவு கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி உனக்கு கொடுப்பேன், நீ அதை வைத்து கொண்டு என்னிடம் சரணாகதி பண்ணதால் என்னுடைய கிருபையால் அந்த பக்தி யோகத்தை பூர்ணமா செஞ்சு முடிப்பாய் அப்படிங்கிறது தான் கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல அருளி செய்தார். ஆனா சரணாகதி அப்படிங்கிறதே ஒரு வழி, சத்வாரகப்பக்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து வழியாக சரணாகதி செய்யணும் ஒவ்வொரு காரியத்துக்கும், அந்த அது வந்து அங்க பிரபத்தி, கர்மயோகத்துக்கும் சரி பக்தி யோகத்துக்கும் சரி பகவத் அங்க பிரபத்தி, முதல்ல சரணாகதி பிரபத்தி, அப்புறம் கர்மயோகம் ஆர் ஞானயோகம் பக்தி யோகம், கடைசியில பகவத் பிராப்தி பகவான அடைவது. இந்த கிரமத்திலே முதல்ல என்னன்னா பிரபத்தி, எதை எடுத்தாலும் பிரபத்தி, உனக்கு ஏதாவது வேணுமா பரீட்சையில பாஸ் பண்ணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, இது வேணுமா அது வேணுமா, காக்காசுரன் தன்னை காப்பாத்திக்கிறது எதை எடுத்தாலும், திரௌபதி காப்பாத்திக்கிறது எதை எடுத்தாலும் பிரபத்தி. அதனால முதல் வாசல் பிரபத்தி, அந்த பிரபத்தி முதல் வாசல்லையே இழிவது, அதுலேயே ஈடுபடுவது, அதிலே வாழும். அதுக்கப்புறம் அவன் செய்வதெல்லாம் கைங்கரியம் தான், இந்த பிரபத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்லி கைங்கரியம், இனிமே அதுக்கு அடுத்த வாசல் அடுத்த வாசல் எனக்கு வேணாம், இதுதான் கடை முதல் வாசல் சந்நிதியோட முதல் வாசல்ல நான் நிக்கிறேன். அதனால சோம்பரை அப்படிங்கிறார், சோம்பர்னா வேற ஏதாவது உபாயம் செய்ய ஏதேனும் ஒருபடி சக்தி இருந்தாலும் சக்தி பிறந்தாலும் அதில் இழியாமல் இருப்பது, அதில் ஈடுபடாமல் இருப்பது அதை அறிவிக்கும். அதனால சோம்பரை அப்படிங்கிறார். போலும் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து என்னோட ஊகம்தான், ஆழ்வார் சொல்றார் சோம்பரை உகத்தி போலும், இது வந்து என்னோட ஊகம், என்ன கதி என்று ஆராய்ந்து வரும் எனக்கு, எது இது வழியா அது வழியா, எப்படி மோட்சம் கிடைக்கும், எப்படி கைங்கரிய ருச்சி கிடைக்கும் அப்படின்னு நான் ஆராய்ந்து வந்துட்டே இருந்தேன், இது என்னுடைய ஊகம் என்கிறார். ஊகம் என்று சில இடத்தில் மெய்யாயிரும், சில இடத்தில் மாறுபடும். நம்ம கூட நிறைய ஊகம் பண்ணுவோம் ஆனா அது தப்பாயிடும் சில சமயம். ஆனா இங்கு வந்து வேதாந்தம் உபனிஷத்து கீதை ஆழ்வார் பாசுரங்கள் எல்லா இடத்திலும் இது பிரமாணத்திற்கு இசைந்திருப்பது, ஸ்ரீமத் ராமாயணம் எல்லா இடத்திலையும் இது இந்த மாதிரி அவருக்கு பிரமாணத்திற்கு இசைந்திருப்பதால், அதே சமயம் தற்சமயம் பெருமாளுடைய கடாட்சம் பெற்று பயர்வர மதிநலம் அருளை பெற்று இந்த ஆழ்வாருக்கு விசேஷ அனுகிரக மூலமானதாலும் இந்த ஊகம் மெய்யாயிற்று அப்படிங்கிறார் வியாக்கியாதா கமெண்டேட்டர். அதனால இங்கே உகத்தி போலும் அப்படிங்கிறதுனால இந்த பாசுரத்தில் சொன்னபடி வேறு எந்த பிரயோஜனமும் வேறு எந்த பலனும் எனக்கு வேண்டாம், வேறு எந்த வழியும் எனக்கு வேண்டாம், வேறு எந்த தேவதைகளும் எனக்கு வேண்டாம் என்று சிறிதும் துவக்கில்லாத, சிறிதும் ஒரு வேறு வேறு வழி இல்லாத முக்கிய பிரபன்ன அதிகாரியாய் இருப்பவனை நீ உகத்திராய் போலும், அப்படி இருந்தா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். இவ்வளவு விவேகமற்று இருப்பாரையும் அவர்கள் பிரபன்னர்களாயிருந்தால் கிரமக்கிரமமாக, அதாவது எனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி ஆழ்வார் சொன்ன அளவெல்லாம் எனக்கு உணர்ந்து மிக உணர்ந்து ஜீவாத்மா சேஷசேஷி பாவம் சுவாமி
அவர் தான் எனக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் கிடையாது, பிரபத்தி இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க எங்க அம்மா அப்பா சொன்னா 10 வயசுல சரணாகதி பிரபத்தி பண்ணிடலான்னு ஆச்சாரியம் திருவடியில போனோம், சேவிச்சுட்டே இருக்க சொன்னார், சேவிச்சோம், அதனால ஆயிட்டுன்னு சொல்லிட்டான் வந்துட்டோம் அப்படின்னு. இப்ப நம்ம நினைக்கும் போது ஐயோ நான் அதை பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாதே, இவ்வளவு விவேகமற்று இல்லையே எனக்கு அப்ப இருந்தனே, விவேகமற்று இருந்தனே அப்படின்னா அவர்கள் பிரபன்னர்களா இருந்தால். இப்ப நம்ம பிரபன்னரா ஆயிட்டோம், ஆனா அந்த சரணாகதி பண்ணும் போது இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கிரமக்கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமாக முறை முறையாக துளி துளியாக நம்மை சீர்திருத்தி தகுந்தபடி சிக்ஷித்து தகுந்தபடி சொல்லிக் கொடுத்து தகுந்தபடி தண்டித்து தகுந்தபடி வாள் கொண்டு வீசினா போலே தண்டித்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தண்டித்து கோரின காலத்திலே கோரின பலனை நீ பெறுவிக்கிறாய் என்று குறித்ததான் இந்த உகத்தி போலும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதாவது அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரணாகதி பண்ணும்போது நமக்கு அந்த அந்த ஈடுபாடோ அந்த இன்ட்ரெஸ்டோ அந்த எந்தூசியாசமோ அந்த அந்த உணர்வோ இல்லாமல் இருந்தாலும் நமக்கே தெரியும் அந்த பிரபத்தி எப்படி பலன் கொடுக்கறதுன்னு. நாளடைவில் நமக்கு கைங்கரிய ருச்சி வந்து சத்சங்கம் தேறி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு தெரிய வருகிறது. அதனால் உகத்தி போலும் அப்படிங்கிற இதையே இதையே சுவாமியும் இதையே வேதாந்த தேசிகன் நிர்யாண அதிகாரத்தில் இதை அருளி செய்கிறார். பிரபன்னர்களிடத்திலே அவர்கள் விரைவில் பலன் பெறுவதை கொண்டு உகப்பு நார்கந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டிதமீமபி அப்படிங்கிறார். பக்தரை விட பிரபன்னரிடத்திலே அவர்கள் விரைவில் பலன் பெறுவதைக் கண்டு பெருமாளுக்கு அவ்வளவு உகப்பான். பக்தி யோகம் வந்து அட்லீஸ்ட் ஃபியூ பர்த்ஸ் ஃபியூ ஜென்மம் எடுத்தாலும் இவன் உடனே வந்து உடனே எங்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறானே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஆக இந்த பாசுரத்தால் ஆழ்வார் ஆனுகூல்யஸ்த சங்கல்பம் பிராதிகூல்யஸ்த வர்ஜனம் ஆகிய அங்கங்களுடன் சேர்ந்த ஆத்ம ரக்ஷா பரசமர்ப்பணத்தை சரணாகதியை எம்பெருமானிடம் செய்து அவன் உகப்பை பெற வேண்டும் என்று அருளினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைத்தலை இருந்து என்றதுனாலே பிரபத்தி என்று எப்படி நான் தெளிவது, கடைத்தலை இருந்து அப்படின்னா முதல் வாசல்ல உனது திருமாளிகையில் முதல் பிரதான வாயிலே நின்று அப்படின்னு அர்த்தம். அது எப்படி பிரபத்தின்னு நீங்க அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாம சங்கீர்த்தனத்தை செய்து நரகம் நேராதபடி ஆக்கி கொண்டவர் முதல்ல சொல்லிட்டார், நாம சங்கீர்த்தனம் பண்ணா நரகம் வராது அப்படின்னு ஆக்கி கொண்டவர் திருநாம சங்கீர்த்தனத்திற்கு மேலாக தனக்கு மோட்சோபாயம் வேணும்னு ஆசைப்பட்டார், அதை விரும்பினார், கைக்கரிய ருச்சி எப்பவும் வேணும்னு ஆசைப்பட்டார், உன்னை எப்பவும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தமக்கு தகுதி இல்லாமையே அவர் உணர்த்தி விட்டார், உணர்ந்து விட்டார். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திட்டே என்று பிரபத்தியே கடைத்தலை, இதுதான் கடைசி, அதாவது இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் சந்நிதிக்கு சன்னதியோட வாசல். இது வேறு பலத்து பலனிற்காக செய்கிற பக்திக்கும் மோகத்திற்கும் மோட்சத்திற்கும் மோகத்திற்கும் அதாவது வேற ஐஸ்வர்யம் வேற ஆசைகள் அப்படி இருந்தாலும் அதற்கும் முன்னாம் ஞானயோக கர்மயோகங்களுக்கு கூட சாதகமாக இருப்பது இந்த பிரபத்தி. அதனால தான் கடைத்தலை முதல் வாசல். இது வந்து எந்த வழி எடுத்தாலும் முதல்ல சரணாகதி பண்ணிடணும், அப்போதான் அவன் கிருபை பண்ணி அந்த வழியை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவன் கிருபை பண்ணணும். பலன் வந்து அவனே இருந்தால் அது வேற விஷயம், பலன் வந்து வேறையா இருந்தாலும் அவன் அதை பூர்த்தி பண்ணுவான் சரணாகதி பண்ணான். ஆகையால் முதல் வாயல்கிறது இதுதான் பிரபத்தி தான். பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம் என்பது பிரதான வாயல் பிரபத்தி. பிரபன்னனை போல பக்தி யோகம் பண்றவனும் அவதார ரகசிய சிந்தனைகள் செய்து அதே பிறவியில் மோட்சம் பெறலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறார்கள், கேட்கலாம், அப்படி பெறலாம். ஆனால் பக்தி யோகம் செய்ய இழிந்தவன் அது ஒரே ஜென்மத்தில் பூர்த்தியடைய அவதார ரகசியத்தை சிந்திக்கிறான். அதற்கு முன்னாலே அவன் ஞான யோகம் கர்மயோகம் ஆகியவற்றில் இழிந்து பல பல ஜென்மங்களை எடுத்து அவன் கழிக்கிறான். அவ்வாறு கழிக்காமல் அப்போதே பிரபத்தியை செய்து மோட்சம் போயிருக்கலாமே அவன், முன்னாடியே போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணும்போதே இந்த பிரபத்தியை செய்து மோட்சம் போயிருக்கலாமே. ஆகையால் அவனிடம் பெருமாளுக்கு உகப்பு கொஞ்சம் குறைவுதானான். பிரபன்னனிடத்தில் உள்ள உகப்பு ஒருவரிடமும்
எம்பெருமானுக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவள்ளம். இப்படி இருந்து வாழும் சோம்பரையும், அதாவது வேற எதுவும் செய்யாமல் இருப்பவன், வேற எந்த வழியையும் எடுக்காமல் பிரபத்தியே பண்ணுகிற பிரபன்னன், அதனால் உகக்கிறாய் நீ அப்படின்னு அறிவிக்கிறார் ஆழ்வார். இவ்வளவு ஆராய்ச்சியை மனத்தில் வைத்துத்தான் அவர் போலும் என்று கூறினார். உகத்தி போலும், நான் கிரகித்த அர்த்தம் இது. ஆழ்வார் சொல்றாராம், இது நான் கிரகித்த அர்த்தம். சாஸ்திரத்திற்கு நீ கொண்ட பொருளை முழுவதும் யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும் அப்படின்னு தன்னுடைய நைச்சி அனுசந்தானத்திற்காக போலும் அப்படிங்கிறாராம். இதுதான் நீ நினைச்சுட்டு இருக்க போல் இருக்கு, இதுதான் உனக்கு சந்தோஷம் போல் இருக்கு அப்படின்னு, இது என்னுடைய இதுதான் உன்னுடைய எண்ணம்னு அவர் ஆணித்தரமா சொல்லல. எனக்கு தெரிஞ்ச அளவு இதுதான், ஆனா உன் மனசுல இருக்கிறது யார் அறிவார், இதுதான் போல் இருக்கு அப்படின்னு அவர் நைச்சான சந்தானத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இந்த பாசுரத்தை ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன், தன்யோஸ்மி.